Hi friends, welcome to Good Health Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குஸ்கா எப்படி செய்யலாம் வீட்லயே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச குஸ்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம். 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, தயிர் 1 கப், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா இருந்தா புதினாவும் போட்டுக்கலாம். ஆனா என்கிட்ட புதினா இல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசால் பொடி, பிரியாணி மசால் கொஞ்சம், மல்லிப்பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் சோம்பு தேவையான அளவு கொஞ்சம், அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ எல்லாமே போடுறதுக்கு கொஞ்சம். அன்னாசிப்பூ ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நெய் கொஞ்சம், 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இதை 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு 20 நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 3 டம்ளர் தண்ணி ஊற்றேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் எப்படி குஸ்கா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். சோம்பு கொஞ்சம் வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கலாம். நம்ம கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப தக்காளி சேர்த்தா நல்லா இருக்காது. ஸோ 2 தக்காளி இல்லை 1 தக்காளி கூட போடணும். நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் அதே கொஞ்சம் நிறையா தெரியுது. ஸோ கம்மியாக தான் போட போகிறேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி போட்டாச்சு. கொஞ்சம் ஊற்ற வரங்கள்லாம் போடும். ஆனால் புதினா இல்லை, லாக்டவுனில் கிடைக்கல. ஸோ மல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதக்கணும் போதும். எல்லாமே நான் எடுத்து வச்சதால நான் அப்படியே கட்டிடுறேன். போட்டுலாம் காரம் பத்தலைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட அடிச்சுக்கோங்க. மசால் பொடி வந்து ரொம்ப போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனை போட்டோம். ஓ, வீட்டு மசால் பொடி 1-2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கு, நல்லா அடிச்சுட்டு போட்டுவேன். 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, நல்லது. பத்தலைன்னா கடைசியில் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி வாசனை தான் போயிடுச்சு. இப்போ நம்ம அரிசியும் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே அரிசி வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே கழுவாமல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுனீங்கன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும், உதிரி உதிரியாக வராது. அதனால் எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அரிசி போட்டாச்சு. 2
டம்ளர் அரிசிக்கு கொஞ்சம் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். காரம் பத்தலன்னா பார்த்து கொடுத்துருங்க, உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம குக்கர் விசில் போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டே மூடி மூடி வச்சு சைடில் மூடி இப்படி இப்படி லேசாக எடுத்து விடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேன் போட்டு ஆற வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். சுவையான குஸ்கா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குட் ஹெல்த் சேனல்ஸ்லேருந்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.